भगवान श्री योगिराम सुरत कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की अरुलुम पोरुलुम तरुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராய அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு தற்செயலாட்டு நேற்று இரவு வந்து திலகவதி தாயார் அவங்க அவங்களை தாயார்ன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன, அவ்வளவு ஈடுபாடு பகவானுடைய நாமத்தில், பகவானுக்காக வேண்டி எல்லா பாத யாத்திரையிலும் நடந்து வருவாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அத்தனையும் நடத்தி கொடுத்தார் சுவாமி. மகனுக்கு கல்யாணம், அதுக்கு பிறகு பையன் பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது, அப்படி அவங்க எதை நினச்சாங்களோ அத்தனையும் நடத்தி கொடுத்தார் பகவான். அதே போல் ஐயா ராஜா இருக்கார், ராஜா ஃபுல்லாக அந்த தொழிலெலாம் பார்த்து கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட திருக்குடும்பம் வைரமுத்து, இவங்க மகன்தான் வைரமுத்த வைரமுத்து முத்துக்குமாரா முத்துக்கனி வைரமுத்துன்னு கூப்பிடுறது வெறும் வைரமுத்து தான். வைரமுத்து வைரமுத்து ரொம்ப நல்ல பையன், எல்லா பாத யாத்திரையும் வந்துடுவார். இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்லா போஸ்டிங்கில் இருக்கார். அவர் நினச்சது போல் குழந்தைகளை பகவான் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட அந்த புனித தாயார் திலகவதி அவங்க வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு, காணிமடத்துக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பு, காணிமடத்து பாத யாத்திரையில் எப்படி கலந்து கொண்டாங்களோ. ராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் ஜெயகுருராயா. நாங்கள் வந்து 18வது வருஷம் பாத யாத்திரை, ஒரு நாள் ஒரு வருஷம் கூட நான் மிஸ் பண்ணலை. 18 வருஷம் முடிஞ்சு இது 19வது ஆண்டு நான் போயிட்டு வந்துட்டேன். உடனே எல்லாம் கொஞ்சம் சரியில்லைனாலும் இந்த வட்டம் பிள்ளைகள்லாம் போகக்கூடாது, நீங்கள் வந்து போகாதீங்க, உடம்பு உங்களுக்கு முடியாமல் இருக்குது அப்படின்லாம் சொன்னான் அவன். நீங்கள் வந்து சும்மா நீங்கள் ஒரு நடை நடங்க போதும் அப்படி இப்படியும் சொல்லிட்டான் அவன். சொன்னோடனே சரிப்பா அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலை. நான் அப்படி நடந்து வந்தேன், நடந்து நான் முன்னாடி போயிட்டேன், கடைசி வந்துட்டான் அந்த வட்டம். வைரமுத்து எப்பவும் ஃபஸ்ட்டு போகிறவேன். அவன் சொன்னான், நான் எங்கள் அம்மா வேணாம் வேணாம் சொல்லிட்டேன், அம்மா வேணாம், அப்போ கடைசி வந்துட்டேன், அம்மா முதல்ல வந்துட்டாங்க முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் அம்மா வந்து என்னமோ நினச்சேன் எப்படி நடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னான். இந்த வருஷம் அது நடந்த கதை. எப்போவுமே வந்து 24 நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் ஜெயகுருராய தான். சாமியை வந்து எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். பொன்காமராஜ் சாமி எப்போவும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிட்டே இருப்பேன் டெய்லி. அவளை ரொம்ப முடியாமல் இருக்கல, ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அது இவங்க அந்த இதுலெலாம் செல்லெல்லாம் அவங்க காமிப்பாங்க, சாமி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க பாரு அப்படிலாம் காமிப்பாங்க ஃபோனில். அப்போ சங்கூதனை மேனிக்கு படுத்திருந்ததில் ரொம்ப கவலைப்பட்டேன், அப்படி சாமி போயிட்டாங்களே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலையாக இருந்துச்சு. சாமியுடைய அலனால் நல்லா இருக்காங்க, இன்னும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இருக்கணும். இன்றைக்கி நான் ரொம்ப எந்திரிச்சு நைட்டு பூரா நாமம் சொன்னேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எனக்கு, சரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே இன்றைக்கி கல்யாணம் மேரேஜ் டேன்றது தெரியும் இப்போ சொல்லிட்டு குளிச்சு குளிச்சுட்டு பகவான் நாமம் சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டு இருக்கையில் கரெக்டாக சாமி இவங்க வந்துட்டாங்க. என்னால் ஆச்சரியம் இது, ஏன்னா பல்லாண்டு பல நூறாண்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் பாத யாத்திரையில் வந்து எல்லோரும் வாங்க, எல்லோரும் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிறைய அனுபவம் இருக்குது. நடந்து போகும்போது சாமியுடைய அனுபவம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது கிடைக்குது. அப்படியாவது சாமி நம்ம காட்சி கொடுத்துட்றாங்க. நமக்கு நடந்து வரும்போது அந்த அனுகிரகத்தை நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சாமியை வந்து பார்க்குறோம், நடந்து போயில நம்ம அவர் வந்துடுறாங்க பார்க்குறோம். எப்பயாவது ஒரு தவணையாவது ஊடால போன வருஷம் வந்து நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை தலைப்பாக கட்டி ஒருத்தர் வந்தார், யாரையுமே பார்க்கல, நான் மட்டும்தான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே எதுக்கு அப்படியே வந்தார். ஒரு மூட்டை ஓட்டு பச்சை இது ஓட்டு பச்சை துண்டு கட்டினோடனே நின்றுட்டேன். நாமம் சொல்கிறாருன்ட்டு திரும்பி பார்க்குறேன் காணாம் மறைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதங்க சாமி செய்கிறாங்க. யோகிராம் சத்குமார நிறைய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் கஷ்டப்பட்டாது எப்படியாவது நான் ஐசோட வரைக்கும் நான் வரணும்னு தான் வேண்டுவேன். பாத யாத்திரை காணிமடத்தில் இருக்க ஒரு சக்தி எங்கேயுமே கிடையாது. நான் நல்லா அனுபவித்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். உண்மையிலே காணிமடத்தில் வந்து அவரை நினச்சோம்னாலே எல்லாமே நடத்தி கொடுத்துருவார். இந்த வருஷம் பேத்தி பிறந்திருக்கு,
எங்களுக்கு பிறந்து நான் பாத யாத்திரை போகணும் சாமி, நான் எப்படி வர்றது அப்படின்னு ரெண்டு பேரும், நீங்கள் வேணாம் வீட்டில் இருங்க உங்கள் குழந்த வறந்துடும் வர வேணாம் அப்படியே குழப்பமாக இருந்ததில் நாங்கள் ஒரு முடியோடு சாமிகிட்ட உத்தரவு கேட்டோம், சாமி வர சொல்லிட்டாங்க. அப்படி நடந்து வந்துட்டு வந்து மூணாம் நாள் எனக்கு பேத்தி பிறந்துச்சு. அது பேத்தி தான் நினச்சேன், நான் ஒரு பையன் 8 வயசில் இருக்கேன், 8 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு குழந்த பிறந்திருக்கு. அது பெரிய அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு குழந்த பெண் குழந்த வேணும்னு சொன்னே திட்டுனேன் அவன், நீங்கள் என்ன உடனே நீங்கள் என்ன இருக்குன்னு தெரியுமா, நீங்கள் வாட்டுக்கு பெண் குழந்தைன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன் அவன் பையன். நான் அப்படி இல்லைடா, சாமிகிட்ட வேணா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வருஷம் நல்ல பேத்தியும் கிடச்சிட்டு நல்லபடியாக நடந்து போயிட்டு இருந்தோம். உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சரியில்லைனாலும் சாமி சரி பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இன்றைக்கி கல்யாணம் அன்னைக்கு வந்தது மிக 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 சந்தோஷம். பல்லாண்டு பலகோடீஸ்வரன் சாமியும் வாழணும், பொன்காமர சாமியும் வாழணும், செல்வகுமார் விஷ்ணு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்போவும் இங்கே வந்துடுவாங்க, நான் எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமியை. ஒரு தவணையும் எங்கள் வீட்டுக்கு போன தடவை அப்படி தான் அபூர்வமாக வந்தாங்க, நம்பவே முடியல என்னால். சாமி திடீர்னு தான் அன்றைக்கி சொல்லி வந்தாங்க, அதனால் சாமி இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். எல்லோரும் வந்து சாமி பொங்கவன சாமி இப்போ இவ்வளவு எல்லா இடத்துக்கும் போய் செய்கிறத வந்து ஒரு இதுலேயும் பார்க்கும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பெங்களூரில் இப்போ மெட்ராஸில் பார்த்தேன், இப்போ வந்து தேவகோட்டைன்னு வேறு வந்துருந்துச்சு, தேவகோட்டைக்கு போயிருந்தாங்களோ அதையும் பார்த்தேன். நான் அடுத்தே பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாமி வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நான் பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு வேண்டிக் கொள்கிறேன்.